ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸை பற்றின தகவல் வேணும்னாலும் அட்மிஷன் வேணும்னாலும் உடனே கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இன்றைக்கி தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே காட்டும். ஏன்னா நம்ம சேனலில் மேக்ஸிமம் இந்த சப்ஜெக்ட் பற்றி, என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம் டுவெல்த்து முடிச்சுட்டு அப்படின்றத பற்றி தான் போட்டுட்ருக்கோம். அதில் ஒரு கோர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி. இது ஒரு வேல்யூபிளான கோர்ஸ். இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி வந்து ரொம்ப வேல்யூபிளான கோர்ஸாக இருக்குது. நம்ம வந்து இதில் வைரஸ், பாக்டீரியாஸ், அந்த பூஞ்சை, செல்ஸ் இதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போகிறோம். அதுதான் மைக்ரோபயாலஜி. அது வந்து அந்த மைக்ரோஸ்கோப்பில் எப்படி அந்த ஒரு ஷேப் என்ன, அது என்னென்ன மாதிரி ரியாக்ட் ஆகுது, அதெல்லாம் பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மைக்ரோபயாலஜியில் இந்த 3 இயர்ஸும் நம்ம அதை பற்றியே தான் படிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் வந்து மேனை, அதாவது ஹியூமனை எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும், அதோட க்ரோத்தை எப்படி வளர விடாமல் பார்க்கணும், அது எப்படி வளர்ந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும், இந்த வைரஸ்லாம் அதை பற்றி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம படிக்க போகிறோம். அதே போல் பாக்டீரியாஸ் இதெல்லாம் வந்து நம்மளோட ஹியூமனை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிஎஸ்சி மைக்ரோபயாலஜியில் 3 இயர்ஸும் படிப்போம். இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது 12th அபோவ் 50% ஆர் மேக்ஸிமம் வந்து 60% எதிர்பார்க்குறாங்க. 1 or 2 காலேஜஸில் 55% இருந்தாலும் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் 60% 12th எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி கம்பல்சரி இருக்கணும். நீங்கள் பயாலஜி படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த மைக்ரோபயாலஜி கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட அடுத்து வந்து இதோட டியூரேஷன் பார்க்கலாம். பிஎஸ்சி வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் தாங்க. இந்த பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் தான். உங்களுக்கு 1 இயருக்கு 2 செமஸ்டர்ஸ் இருக்கும். 3 இயருக்கு டோட்டலாக 6 செமஸ்டர்ஸ் நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த மைக்ரோபயாலஜி பற்றி ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ் நிறையா இருக்கும். அந்த வைரஸ் வந்து எப்படி நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறது, அது மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸும் உங்களுக்கு இந்த பிஎஸ்சி மைக்ரோபயாலஜியில் இருக்குது. இது வந்து இதுக்கு வந்து வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் 12th முடிச்சுட்டு என்ன எடுக்கலாம், என்ன பண்ணுறது, என்ன படிக்கிறதுனே தெரியலை அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி கோர்ஸை சூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இதுக்கு பயாலஜியில் 60% மேலே எடுத்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதோட அட்மிஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ் பொறுத்துங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம 12th மார்க் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து நம்மளை வந்து இந்த கோர்ஸ்க்கு சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் 1 or 2 காலேஜஸில் வந்து என்ட்ரன்ஸ் வச்சு இந்த கோர்ஸ்க்கு நம்மளை சூஸ் பண்ணுறாங்க. இதோட சேலரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு ஜாபில் செட்டில் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து 1 இயருக்கு 7 lakh 12 lakh வரைக்கும் நம்மளோட சேலரி வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நம்ம இதை முடிச்சுட்டோன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வந்து வேக்கன்சிஸ் இருக்குன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் நமக்கு நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துறையிலையும் நமக்கு வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது. ரிசர்ச் பண்ணுறோம்ல, ஒன்றொன்றையும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த மாதிரி பிளேசஸ்லேயும் இந்த பிஎஸ்சி மைக்ரோபயாலஜிக்கு நிறைய வேக்கன்ஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த பிஎஸ்சி மைக்ரோபயாலஜியில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸுங்க. 12th முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணலாம். இதில் வந்து நம்ம அந்த வைரஸ்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் வந்து எப்படி அதை வச்சு எப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த வைரஸ் வச்சு ஹியூமனை வந்து எப்படி அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 3 இயர்ஸ் கோர்ஸில் படிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் சொல்லலாம். ஆனால் இது வந்து எனக்கு பேஷன் அப்படின்றவங்க கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இல்லை நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு மேலே ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பண்ணலாம். எம்ஃபில் இருக்குது, எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து அதிகமாக படிக்க நமக்கும் வந்து நிறைய வேல்யூஸ் இருக்குது. நீங்கள் பிஎட் முடித்தாலும் நீங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ், எம்எட் முடித்தா காலேஜ் டீச்சர்ஸ், எம்ஃபில் அந்த மாதிரி நம்ம வந்து படிக்க படிக்க நம்மளோட சேலரியும் அதிகமாகும், நம்மளோட ஜாபோட லெவலும் வந்து செட்டில்டு அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.